World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Vaivin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து குருமார்களையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். எனக்கு பேச கொடுத்துள்ள தலைப்பு அனுபவத்தில் கோச்சார பலன் கூறும் சூட்சமங்கள். அப்போ ஜனன ஜாதகம் அன்றைய கோச்சாரம். இன்றைய கோச்சார கிரகம் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு மேட்சா, அதாவது லக்ன புள்ளியிலேயோ திரிகோணத்திலேயோ செயல்பட்டு அதனுடைய திசாபுத்தி நடக்கக்கூடிய காலம் அதனுடைய முழு பலனையும் கொடுக்கும். அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி, கெட்ட பலனாக இருந்ததுனாலும் சரி. அப்போ கோச்சார கிரகம் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் மேல் செயல்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நற்பலன் கொடுக்குமா? இப்போ நம்ம வந்துட்டு கோச்சார கிரகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, சந்திரன் ரெண்டரை நாளில் ரெண்டே கால் நாளையில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்றார். அதே மாதிரியே சூரியன் ஒரு மாதம், செவ்வாய் ஒன்றரை மாதம், புதன் ஒரு மாதம், சுக்கிரன் ஒரு மாதம், குரு ஒரு வருடம், சனி ரெண்டரை வருடம், ராகு கேது ஒன்றரை வருடம். இது வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ ஒரு திசை ஓடிட்டு இருக்குது, இப்போ ஒரு சுக்கர திசை சுக்கர புத்தி ஓடிட்டு இருக்குது, அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சுக்கரன் மேலே சுக்கரன் செயல்படக்கூடிய காலம் முழு பலனையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. எல்லா திசையுமே திசையினுடைய அதிபதியும் புத்தியினுடைய அதிபதியும் கோச்சார ரீதியாக இடையூறு இல்லாமல் மறைவில் இல்லாமல் நம்மளுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கும்போது நற்பலனை கட்டாயமாக கொடுப்பாங்க. அதே மாதிரியே தீய பலன்களையும் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 16/2/2003 மைதிலின்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதனுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு மேச லக்னம் ரிஷபத்தில் ராகு கேது. 2000 என்கிட்ட ஜாதகம் கொண்டுட்டு வந்து கொடுத்தப்ப கோச்சாரம் பார்த்தீங்கன்னா 13/2/2022 கொடுத்தாங்க. அதே ராகு கேது உங்களுக்கு 13/2/2022 அதே ராகு கேது அது மேலேயே இருந்தது. குழந்தைக்கு சனி பகவான் கண்ட சனியாக அப்போ ஓடிட்டு இருந்தார். சுக்கர திசை சுக்கர புத்தியில் ஜாதகத்தை எங்கிட்ட கொண்டுட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. மேச லக்னம் எங்கிட்ட கோச்சாரத்தில் இருந்த கிரகம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதே மேச லக்னத்தில் விழுந்து அவயோகியாக செவ்வாயே வந்துட்டார். கேது திசை முழுசாக முடிஞ்சிருச்சு. சுக்கர திசை சுக்கர புத்தியில் சுக்கர புத்தி முடிகிற ஸ்டேஜ், சுக்கர திசை சுக்கர புத்தி கேது அந்தரத்தில் ஓடிட்டுருக்கீங்க, அந்த ஜாதகம் கைக்கு வருது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா பொண்ணுக்கு மரண கண்டம். இது எப்படிங்க மரண கண்டம்? ஒருவேளை இந்த பொண்ணு ராகு கேதுனுடைய, அதாவது கேதுனுடைய திசையிலேயே இப்படி ஒரு கோச்சார கிரக அமைப்பு விழுந்திருந்தது அப்படின்னு சொன்னோம்னா கட்டாயமாக பார்த்தீங்கன்னா கேதுனுடைய திசையை இந்த பொண்ணு தப்பிச்சு வந்திருக்க முடியாதுங்க. கேது திசை வரும்போது கோச்சார கிரகம் அதை அந்த ராகு கேது மேலேயே அமரல. அதாவது கோச்சார ராகு கேது ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது மேலேயே கோச்சார ராகு கேது ஜென்ம ஜாதகத்தில் இருக்கிற மாதிரியான கிரகத்து மேல பயணம் செஞ்சிருந்து கேது திசை அந்த பொண்ணுக்கு நடந்திருந்தது அப்படின்னு சொன்னோம்னா கட்டாயமா அது பிழைச்சிருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்காதுங்க. மேச லக்னம் லக்னத்துக்கு 8 அந்த பொண்ணுக்கு செவ்வாய் கேதுவோடு சம்மந்தப்பட்டிருக்குது, ரிஷபத்தில் ராகு சனியோடு சம்மந்தப்பட்டிருக்குது, சுக்கர திசை சுக்கர பகவானுடைய புத்தி ஓடிட்டு இருக்குது, மேச லக்னத்துக்கு 2/7 அதிபதி 9 பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறார், சுக்கர திசை சுக்கர புத்தி கேதுனுடைய அந்தரத்தில் ஜாதகம் நம்ம கைக்கு வந்திருக்குது. அந்த நேரத்தில் பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட பிரசன்னம் அந்த நேரத்து கோச்சார ரீதியாக செவ்வாய் அவயோகியாகி லக்னாதிபதி முடக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற சூழ்நிலையில் மருந்தை குடிச்சிருச்சு. பொண்ணு வந்துட்டு இங்கே ஜாதகத்தை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ அவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு வாரம் அப்பாயின்மெண்ட் கேட்டு வச்சுருந்து வந்திருக்காங்க. ஜாதகத்தை பார்த்ததே பிரிண்ட் எடுத்து நான் கையில் வச்சுக்கிட்டு, அப்பா நீங்கள் உடனடியாக நீங்கள் வீட்டுக்கு போய் பிள்ளைய பாருங்கள்,
ஒரு பிள்ளை ரெண்டு பேரும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இங்க வந்துட்டீங்க இந்த நேரத்துல, இந்த பொண்ணுக்கு இப்ப உயிர் ஆபத்து இருக்குது, நான் இந்த பொண்ணுக்கு ஜாதகம் சொல்ல மாட்டேன், உடனடியா நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் வந்து என்ன போகும்போது திட்டிகிட்டே போனார், என்னம்மா ஒரு வாரமா நான் வந்துட்டு உங்கள்ட பார்க்கணுன்னு அப்பாயின்மெண்ட்ல வரேன், இந்த ஒரு பொண்ணு ஜாதகத்தை உன்னால பார்க்க முடியாதா, என்னால பார்க்க முடியாது, நீங்க வீட்டுக்கு போங்க. அப்ப கரூருக்கு பக்கத்துல போகும்போதே போன் வந்துருச்சு, பொண்ணு வந்துட்டு மருந்து குடிச்சிட்டா. என்ன மருந்து அப்படின்னம்னா டாய்லெட் கழுவுற அந்த ஹார்பிக். ஏன்னா விருச்சகத்துல கேது, விருச்சகம்ங்கிறது என்னங்க, கழுவி விடக்கூடிய இடம் குட்டை, அதை கழுவக்கூடிய ஹார்பிக் எடுத்து அந்த பொண்ணு வந்துட்டு குடிச்சிட்டா உயிருக்கு போராடக்கூடிய சூழ்நிலை. இது ஏன் சொல்றேன்னா, ஒரு நல்ல கிரகம் நல்லதை செய்யறதுக்கு 1000 விதத்துல யோசிக்குங்கிற மாதிரியா, ஒரு கெட்ட கிரகம் கெட்டதை செய்யறதுக்கு எங்க சான்ஸ் கிடைக்கும்னு பார்க்கும். இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ரிஷபத்திலையும் விருச்சகத்திலையும் இருக்கக்கூடிய அதே ராகு கேது கோச்சார ரீதியா 2022 2023 அதே கோச்சார கிரகத்தோட சம்பந்தப்பட்டு என்ன நம்ம கையில கொண்டுட்டு வந்து கொடுத்த நேரம் அதே மேச லக்னமாகி செவ்வாய் அவயோகியா போயிருச்சு அப்படிங்கிறதுனால ஜாதகத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில அந்த ஜாதகம் இல்ல. பாதி தூரம் போகையிலே போன் வந்துருச்சு, இந்த மாதிரி பொண்ணுக்கு உயிர் ஆபத்துன்ட்டு, அம்மா எப்படியாவது உங்க சாமி கிட்ட வேண்டிக்கிங்க, இப்படி பொண்ணு வந்துட்டு மருந்து குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனா குழந்தை வந்துட்டு காப்பாற்றப்பட்டுருச்சு. ஒரு 30 நாள் ரொம்ப தீவிர சிகிச்சையின் பேர்ல அந்த பொண்ணை வந்துட்டு காப்பாத்திட்டாங்க. திரும்பவும் அந்த பொண்ணை வந்துட்டு அவங்களுக்கே அந்த பையனுக்கே லவ் பண்ண பையனுக்கே கட்டி கொடுத்து திரும்பவும் வாழ்க்கை பிரியக்கூடிய சூழ்நிலையில வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, செவ்வாய்க்கேது 8வது வீட்டில இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குதுங்கிறதுனால அது தேர்ந்தெடுத்த மன வாழ்க்கை சிறப்பு இருக்காது. இது ஒரு விஷயம். சரி இதை விடுங்க, அடுத்து அப்புறம் பேசிக்குவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ பக்கமாக ஒரு ஜாதகம் கும்ப லக்னம் பையனுக்கு மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பையன் பிறந்திருக்கான். பிறந்த நேரத்தில் ஜாதகத்தை எங்கிட்ட கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, கேதுனுடைய திசை அவிட்டம் 2வது 3வது பாதத்துல பாத்தீங்கன்னா லக்னம் விழுந்திருக்குது. அவிட்ட நட்சத்திரம் 2வது பாதத்துல கேது இருக்க அந்த பையன் வந்துட்டு பிறந்திருக்கு. அதாவது லக்னத்தை கேது வந்து தாண்டி வந்துட்டார். இப்ப கும்ப லக்னம் லக்னத்துக்குள்ள கேது இருக்குதுன்னு எடுத்துக்க கூடாதுங்க. லக்ன புள்ளி அதாவது லக்னம் நின்ன நட்சத்திரம் அவிட்டம் 3வது பாதத்துல இருக்க, அவிட்டம் 2வது பாதத்துல கேது இருக்குதுன்னா அடுத்து 1வது பாதம்னு சொல்லி இந்த கேது பகவான் என்ன பண்ணிடுவார், கீழே இறங்கிடுவாரு. அப்ப அந்த கேது உன்னுடைய திசை ஒரு 4 வருஷம் இருக்க அந்த ஜாதகம் வந்துட்டு எங்கிட்ட வந்துச்சுங்க. அப்ப அந்த பூமியை வந்துட்டு அவங்க விக்கிறதா சொல்லி கேட்டாங்க. அவங்களுடைய சொந்த பூர்வீகம், வீட்டுக்கு மேற்க வந்துட்டு வாஸ்துபடி கிணறு இருக்க கூடாது, கிணறு இருக்கு, இந்த கிணத்தை மூடிடணும், இல்லையா அந்த பூமியவே வித்துட்டு நாங்க வெளியில போய் இடம் வாங்கிக்கலான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியா பக்கத்து ஊருக்காரவங்க தான் ரெகுலர் கஸ்டமர் நம்மளுக்கு, குழந்தையினுடைய ஜாதகத்தை கொண்டுட்டு வந்து கேட்டாங்க. நீங்க இப்படி இந்த பூமியை வந்துட்டு விற்க வேண்டாம், நீங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய நிலத்துல மெதுவா வீடு கட்டிக்கிங்க, உங்களுக்கு சுக்கர திசை வரும்போது நல்ல யோகம் கொடுக்கும், அப்ப கட்டிக்கிங்க. இப்ப இந்த கிணத்தை வந்துட்டு மூட வேண்டாம், தூர் வாருங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த குழந்தையினுடைய கும்ப லக்னம் 2ல வந்துட்டு சுக்கிரன், 2ல இருக்கக்கூடிய சுக்கிரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல உச்சம் பெற்றிருக்குது. இந்த சுக்கிர பகவான் பக்கமா திசை நடத்த போற இந்த சுக்கிரன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியுமான சுக்கிர பகவான் லக்னாதிபதியினுடைய சாரத்துல மீன ராசி தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல போய் உச்சம் பெற்று வருங்கால திசை சூப்பரா இருக்க போகுது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கேதுனுடைய திசையில கிணத்தை தூர்வாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான வேலையை சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா சுக்கர திசை சுக்கர புத்தி ஆரம்பிச்ச பிற்பாடு ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. அந்த கிணத்தை தூர்வாரும் போது அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா, தண்ணி கிணறு நிரம்பும்ட்டு கிணத்தை மூடலான் வந்தாங்க. இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா, இப்ப 2-3 வருஷமா நம்ம ஏரியா பக்கம் தண்ணி சமயம் வந்துருச்சா, கிணறு நிரம்பிருச்சு, விவசாயம் சூப்பரா இருக்கு, ஊருக்குள்ள வீடு கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறதுக்காக தான் வந்திருந்தாங்க. இப்ப சுக்கர திசை சுக்கர பகவானுடைய புத்தியாவே அந்த குழந்தைக்கு ஓடிட்டு இருக்குது. என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னோம்னா, திடீர்னு ஏதாவது சீட்டு வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணுங்களேன். நம்ம விவசாயம் பாக்குறோம், காட்டுக்குள்ள களை வெட்டுறோம், எந்த சீட்டு வாங்குறது, எங்க லாட்டரி சீட்டு வந்துட்டு விக்குது வாங்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரியா யோசிச்சாங்க. பக்கமா கும்பாபிஷேகங்க கோயில்ல, அந்த கும்பாபிஷேகத்துக்கு 100 ரூபா சீட்டு, கோயிலுக்கு டொனேஷன் சேர்த்துறதுக்காக புது மெத்தடு பெண் அப்படின்னு சொன்னோம்னா 100 ரூபா குழுக்கள் சீட்டு, எத்தனை சீட் வேணாலும் எழுதிக்கலாம், காரு பைக்கு நாணயம் இந்த மாதிரி எல்லாம்.
இல்ல புருஷன் மண்டாடி ரெண்டு பேர்த்துக்குமே லட்சக்கணக்கான பேப்பர் குலுக்குனதுல இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பிரைஸ். ஒரு பெரிய வண்டி ஒன்று, தங்க நாணயம், 2 பவுண்டில் தங்க நாணயம். என்ன சொல்ல வரேன்னா, நல்ல அதிர்ஷ்டசாலி, நல்ல ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாம் தெரியும், நல்ல ஒரு உலக விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கோச்சார கிரகம் தனக்கு சாதகமான சூழ்நிலையில் செயல்படும் போது, அது இவ்வளோ எவ்வளோ நாளுக்கு இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, கும்பத்துக்குள்ள, மீனத்துக்குள்ள, மேசத்துக்குள்ள அந்த சுக்கிரன் போகணும், அதை தாண்டி போகக்கூடாது, அதுக்குள்ளே சுக்கர தசை சுக்கரபூர்த்தி வலுவாக செயல்படணும். இந்த காலகட்டத்தில் நம்ம அதிர்ஷ்ட பொருளுக்காக ஆசைப்பட்டு எதையாவது பண்ணினோம்னா அது பணம் கிடைக்கும். என்னம்மா 20 வருஷம் சுக்கரதசை, நான் வரிசையாக வந்துட்டு என்னது லாட்ரி சீட் வாங்கினா அடிக்குமானாலும் அடிக்காது, குறிப்பிட்ட 1 மாதம் 2 மாதம். இப்போ வந்துட்டு சனி பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேணால் அவர் லாங் டைம் வந்துட்டு 2.5 வருஷம் ஒரு ராசிக்குள்ள 9 நட்சத்திர கால் இருக்கு, 2.5 நட்சத்திர கால் இருக்குது, 9 பாதங்கள் இருக்குது. இந்த ஒரு பாதத்தை அவர் 100 நாள் கிராஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்குவார். இந்த அதிசாரம் வக்ரம் இதையெல்லாம் விட்டுருங்க. அப்போ இந்த சனி தசை மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த பலனையாக இருந்தாலும் நின்று செய்யும். சனி பகவான் ஒரு பலனை நின்று செய்வார். இந்த தனகிரகம் சந்திரன் எல்லாம் தசை ஓடிச்சுன்னா எந்த தசா புத்திக்குரிய பலனையும் நம்ம முழுசாக சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா அவர் கோட்சாரத்தில் நெகுந்துக்கிட்டே இருப்பார். வார கணக்கில் கூட இத்தனை வாரத்துக்குள்ளே இது நடந்துருன்னு கூட நம்மளால் கணக்கு சொல்ல முடியாது. அப்போ சுக்கரனை வந்துட்டு நம்ம கணக்கு வைக்கிறோம், அவர் ஏதோ ஒரு 2-3 மாதத்துக்கு பலன் செய்கிறாருங்க. அப்போ அந்த யோக நட்சத்திரத்துக்கு அருகில் நெகரும் போதும், யோக நட்சத்திரத்தை தாண்டி 30 டிகிரி நெகரும் போதும் தசாபுத்தி நடத்தக்கூடிய கோள் அந்த பலனை முழுசா செய்யும். அது உயிர் ஆபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் செய்யும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் செய்யும். பெரிய பணக்காரவங்க அதுக்கு தகுந்த விஷயங்களை அவங்க ஆய்வு பண்ணி போடலாம். அந்த திசைக்கு, ஒரு திசை நடக்கக்கூடிய கிரகத்துக்கு கோச்சார கிரகம் உதவி செய்தால், எப்படிங்க உதவி செய்தால்னா எப்படி உதவி? இப்போ யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கிது, கோச்சார ரீதியாக அந்த யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்து மேலேயோ அதனுடைய திரிகோண நட்சத்திரத்து மேலேயோ அதே கிரகம் செயல்பட்டு தசாபுதி நடத்தும் போது திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கட்டாயமாக செய்யும். அதாவது இப்போ பரணி நட்சத்திரத்தில் ஒரு கோள் இருக்கு, இந்த பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கோள் கோச்சாரத்தில் பூர நட்சத்திரத்திலையோ பூராட நட்சத்திரத்திலையோ இருந்து செயல்பட்டுச்சுனாலும் இந்த முழு கிரக இயக்கத்தை கொடுக்கும். எப்பவுமே திரிகோணத்தில் லக்னத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகமோ சாரி நட்சத்திரங்களோ நம்மளுக்கு 5வது வீட்லேயும் 9வது வீட்லேயும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோட சம்மந்தப்படும். இதில் இருக்கிறது தான் அதுலேயும் இருக்கும், மேச வீட்டில் இருக்கிறது தான் சிம்ம வீட்லேயும் இருக்கும், சிம்ம வீட்டில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கேது சுக்கரன் சூரியன் பார்த்தீங்கன்னா தனுசு வீட்லேயும் இருக்கும். இப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடலுக்கு போகிறதுக்கு 1000 ரூட் இருந்தாலும் ஈஸியான ரூட் என்ன? ஜாதகத்தை பார்த்ததே அஷ்டவர்க்க பரலெல்லாம் கணிச்சுக்கிட்டு பல நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா 10-20 பேர் நம்ம ஆஃபீஸில் உட்காந்துருக்கீல, ஒரு ஜாதகத்தை 1 மணி நேரம் உருட்டிக்கிட்டு இருந்தோம்னா ஏதோ அந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியலையாட்டிருக்கு, அதனால தான் பார்த்துக்கிட்டே இருக்குதும்பாங்க. அப்போ பார்த்த உடனே பலன் சொல்லணும், பலன் கரெக்டாக இருக்கணும். இது இந்த காலகட்டத்துக்குள்ளே நடந்தே தீரும்னா நடந்து அவங்க வரணும், அப்போ தானே நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் ஆகுவாங்க. அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும்னு மக்கள் தேடி வராங்கன்னா அப்போ அதுக்கு முன்னால் நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சுருக்காங்க, நல்லா நடந்திருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா தசாபுத்தி ஓட்டக்கூடிய, இப்போ நம்ம 7.5 சனியே எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல ராசிக்கு 12வது வீட்டில் இருக்கையில் விரய சனி, அடுத்து ஜென்ம சனி, அடுத்து பாத சனி, சும்மா இந்த 7.5 சனியே வச்சு வந்துட்டு ஓட்டக்கூடாதுங்க. இன்னைக்கு திசை என்ன திசை ஓடுது, தசாநாதன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாரு, புத்திநாதன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாரு, அதுக்கு மேலே கோச்சார கிரகம் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம சொல்லணும். நன்றிங்க, வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன். அடுத்த மாதாந்திர மீட்டிங்கில் நான் உங்களுக்கு வந்துட்டு 2-3 கிரகம், அதாவது திசை, புத்தி, அந்தரம் வெவ்வேறு கிரகமாக இருந்தால் எப்படி செயல்படும் அப்படிங்கிற விளக்கத்தை வந்துட்டு நான் கொடுக்குறேங்க. நன்றிங்க ஐயா. என்னுடைய பேர் எஸ்பி பத்மப்ரியா, என்னுடைய செல் நம்பர் 9442835113 பரமத்தி. என் பேர் எஸ்பி பத்மப்ரியா, எம்ஏ அஸ்ட்ராலஜி, பரமத்தி. என்னோட செல் நம்பர் 9442835113.